வணக்கம். வற்றாத பண தேவைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பண தேவையை பூர்த்தி செய்யலாம், நிரந்தரமாக செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம வாழ்வில் வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் அனைத்திற்குமே நவக்கிரக அமைப்பு தான் நிர்ணயம் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நம்பிக்கையும் கூட. மனிதர்களோட உடல், மனம், புத்தி இது எல்லாத்திற்குமே முக்கியமானவைகளுக்கு காரண கிரகமாக அமைவது யாருன்னு பார்த்தா சந்திர பகவான் தான். சந்திரனின் தோற்றத்தில் ஏற்படும் நாளில்தான் இந்த ஒரு மாற்றமும் நமக்கு நிகழுது. அதனால தான் என்ன அலைகள் எழுவதும் வீழ்வதும் சந்திரனின் ஆதிக்கத்தை பொறுத்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்திர பகவானுக்கே உரிய நாள் என்னன்னு பார்த்தோன்னா சந்திர தரிசனம் செய்யப்படும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் நாள் தான். மூன்றாம் பிறை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே ஒரு புண்ணியமான நாளாக பார்க்கப்படுது. சிவபெருமான் மூன்றாம் பிறையை சூடி இருப்பவர். இந்த பிறையை நம்ம வணங்கினோன்னா சிவனின் சிரசில் அமர்ந்துள்ள பிறையை வணங்கியதற்கு சமமாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மூன்றாம் பிறைக்கு அப்படி ஒரு மகத்துவம் நிறைந்தது. சந்திரன் சர்வ காலவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரர் தரிசனம் செய்தோன்னா முன்னேற்றம் ஏற்படும், தடுமாற்றம், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே நம் மனதிலிருந்து நீங்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். அது மட்டுமல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லப்படும் மூன்றாம் பிறை தரிசனம் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி. இரவு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரவு 7:57 மணியிலிருந்து 9:17 வரையும் இந்த சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொண்டு சேர்க்கும். அது மட்டுமல்ல, இந்த சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கையில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு தரிசனம் செய்வது அப்படிங்கிறது குபேரனுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு நம்ம அந்த பிரார்த்தனையையும் அந்த தரிசனத்தையும் பார்க்கும் பொழுது நம் வாழ்வில் வற்றாத பணம் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாம் பிறை சந்திரன் ஒளி நம்மளுடைய இதயத்தில் நம்பிக்கையையும் நிம்மதியையும் தரும் ஒரு ஒளியாகவே பார்க்கப்படுது. அம்மாவாசை பிரதமை முடிந்து மூன்றாம் பிறை வணங்கினோன்னா வம்சம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஆயுள் பலம் அதிகரிக்கும். 1000 பிறை கண்டவர் அப்படின்னு அபூர்வமாக சில பேரை கூறுவாங்க. 1000 பிறை கண்டவர்களின் ஆசியை பெறுவது சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்றாம் பிறையை பார்த்தோன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், சிந்தனை தெளிவாகும், நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சந்திரனை தரிசிக்கும் வேளையில், அதாவது இந்த சந்திர பகவானை தரிசிக்கும் அந்த வேளையில் கையில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு கையை மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் 1 முறை சந்திரனை தரிசனம் செய்து இந்த மாதிரி செய்வதனால நம் வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதுனால மறக்காமல் இந்த மணி நேரத்தை தவறவிடாமல் இரவு ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7:57 9:17 வரை இந்த நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்து நம் வாழ்வில் செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.